ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைனோ அக்வாட்டிக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் ஈஸி மெயின்டனன்ஸ் ஃபீஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சார்க்கு தான் பார்க்க போகிறோம் அதாவது ட்ரெடிஷ்னல் சார்க் இந்த சார்க்கு வந்து பிக்னர்ஸ் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து ஒன் வீக் ஒரு டூ வீக்ஸ் பக்கத்தில் கூட இது சாப்பிடாமல் இருக்கும் அதாவது குட்டியில் சொல்லலை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதோடய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து ஆறு வருஷம் வரைக்கும் வரும் என்னோடய அனுபவத்தில் இதை வளர்க்குறதா இருந்தால் பெரிய டேங்கில் வாங்கி விடுங்க அது குட்டியாக இருந்தாலும் வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் பெரிய டேங்க்கில் வாங்கி விடுங்க ஏன்னா இது வந்து நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன் அப்புறம் இந்த மீன் வந்து லாங் டைம் நல்லா சர்வே ஆகும் அது நீங்கள் டேங்க்கை பொறுத்து டேங்க் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வளரவும் செய்யும் லாங் டைம் நிற்கவும் செய்யும் இதுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன் டைம் நைட் ஒன் டைம் ஃபீட் பண்ணால் போதும் பொதுவாக எல்லா மீனுக்குமே அந்த மாதிரி தான் அதே தான் பட் நீங்கள் இந்த மீன் பெருசானதுக்கப்புறம் பெருசாக பெருசுன்னா ரொம்ப சீக்கிரம் பெருசெல்லாம் ஆகிடாது வளரத்துக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு ஆச்சு ஆகும் அப்படி நீங்கள் ரொம் ரொம்ப பெருசாகிட்டுனா தயவு செஞ்சு அதே டேங்கில் வச்சுருக்காதீங்க அதை வேறு எங்கேயாச்சும் கொடுத்துட்டு இல்லாட்டி நீங்கள் ஆற்றுல எடுத்துகிட்டு போய் விட்ருங்க விட்டுட்டு நீங்கள் வேறு ஃபிஷ் சாய்ஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் அந்த டேங்க்லேயே வச்சுருந்தா உங்கள் டேங்கே உடச்சிடும் ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது நான் அஞ்சு வருஷமாக வளர்த்துட்டு இருந்தேன் என் டேங்கே முட்டி முட்டி உடச்சிடுச்சு தான் நான் சொல்கிறேன் அப்புறம் சார்க்குக்கு வந்து நீங்கள் வாட்டர் வந்து டுவெண்ட்டி டு டொண்ட்டி டூ டேஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் அதுவும் எப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்புறம் இதுக்கு நீங்கள் ஆக்சிஜன் வைக்கவே தேவையில்லை ஏன்னா இது நம்மளை மாதிரியே வெளில இருந்து தான் ஆக்சிஜன் எடுத்துக்கும் அடிக்கடி தண்ணிக்கு மேலே வந்துட்டு மேலே வந்துட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கும் இப்போ செகண்ட் ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் தான் அதாவது ஃபைட்டர் ஃபிஷ் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான ஃபிஷ் இந்த ஃபிஷ் வந்து கடையில் சேல்ஸ் பண்ணுறப்ப ஒரு குட்டியாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க பட் இது நல்லா நீந்தக்கூடிய மீன் அந்த மாதிரி கடையில் வந்து அவங்களுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி வச்சால் தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வாங்கும் போது நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் பவுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் நானே சில சமயம் பவுல் க்ளீனிங் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன் நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பவுலுன்னு அந்த மாதிரி ஒரு பவுல் பெரிய பவுலில் வாங்கி ஒரே ஒரு பீட் ஆஃபீஸை நீங்கள் அழகாக டெக்ரேட் பண்ணி விடலாம் பட் இதுக்கு வந்து நீங்கள் பிளான்ட் அக்வேரியம் நீங்கள் பிளான்ட்ஸு ஈஸியாக நேச்சுரல் பிளான்ஸ் நீங்கள் வைக்கலாம் ஆனால் இந்த பிளாஸ்டிக் முள்ளு பிளான்ஸ் இதெல்லாம் நீங்கள் வைக்கவே கூடாது கிழிச்சு விட்ரும் அதுக்கு டைல் தான் அழகு அப்புறம் ஜென்ரலாக ஈவினிங் ஒன் டைம் மார்னிங் ஒன் டைம் ஃபுட் போட்டால் போதும் இதுக்குன்னு பீட்டாக் மட்டும் எப்பயுமே எப்போயுமே ஒரு ஃபுட் இருக்கு அந்த ஃபுட்டோட ரிவ்யூ கூட நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் இதே பீட்டா பீடாபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ் ஆர் டேஸ் ஒன்ஸ் சேஞ்சு பண்ணால் நீங்கள் போதும் அதுவும் எப்பயுமே மீன் வந்து திருப்பியும் அதை யூஸ் பண்ண தண்ணியிலே அது இருந்த தண்ணியிலேயே தான் திருப்பி விடணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியை வந்து ஏற்கனவே ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அந்த மீனையும் திருப்பியும் போட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் ஃபிஷ்ஷை விடலாம் நெக்ஸ்ட்டு என்ன மீன்னால் கப்பீஸ் கப்பீஸ்னால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச மீன்ன்னா அந்த கப்பீஸ் தான் ஏன்னா ரேட்டும் ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸும் அவ்வளோவா தேவையில்லை அதாவது என்னன்னா கப்பீஸ்ன்னு பார்க்குறப்ப இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் இந்த மீன் வந்து ஒரு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி மீன் விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து வீக்லி ஒன் டைம் முடிஞ்சா வீக்லி ஒன் டைம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி உங்களால் ஈஸியாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் இதுக்கும் எல்லா மீன் மாதிரியே ஃபுட்டு வந்து ஈவினிங் ஒன் டைம் மார்னிங் ஒன் டைம் நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா மோலி ஃபிஷ் தான் இதுவும் ஒரு விதமான ஸ்கூலிங் ஃபிஸ்ன்னே சொல்லலாம் இந்த ஃபிஷுக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் தேவையே இல்லை நீங்கள் வாட்டர் வந்து கப்பிஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் போதும் ஃபுட்டுன்னு பார்க்கும்போது ஈவினிங் ஒன் டைம் மார்னிங் ஒன் டைம் ஃபீட் பண்ணால் போதும் ஓவர் ஃபீடிங்லாம் பண்ணிடாதீங்க மோலிஸ்க்கு அப்புறம் மோலிஸ்க்கு வந்து நீங்கள் முடிஞ்சளவு பிளான்டட் அக்வேரியம் வச்சுருந்தா மோலிஸ் ஃபிஷ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து டேங்க் வந்து ரொம்ப குட்டியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் பெருசாக வைக்கணும் எப்பயுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீப்ரோ டேனேஸ் ஃபிஸ் தான் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் தான் இது வந்து ஒரு பத்து பஞ்சு மீன் அந்த மாதிரி சேர்த்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கும் ஆக்சிஜன் வைக்கணும் நீங்கள் வாட்டர் வந்து இதுக்கு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ் இதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் டாய்ஸு உள்ள அக்வேரியம் டாய்ஸ் எல்லாம் நிறையா விற்கும் இல்லாட்டி இந்த கேவு மாதிரியான டாய்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து விளாடக்கூடிய மீன் இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஃபுட்டும் எல்லா மீனுக்கும் போடுற மாதிரியே மார்னிங் ஒன் டைம் ஈவினிங் ஒன் டைம் தான் பட் அளவோடு போடுங்க இந்த மீனுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஃபிஸ் தான் இந்த டெட்ராஃபிஸ் வந்து முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ் வாட்டர்லேயே விட பாருங்க ஏன்னா அப்போ தான் இது சர்வே ஆகும் இதுவும் ஒரு விதமான ஸ்கூலிங் ஃபீஸ் தான் இதுக்கும் அவ்வளோவா மெயின்டெனன்ஸ் தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி போடணும்னு நினைக்கிறீங்களோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ எந்த மீனோட டீட்டெயில்ஸ் வேணுமோ என்ன ஃபுட்டோட டீட்டெயில்ஸ் வேணுமோ கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த வீடியோவை போடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட்டு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்